நெகிழிப்பை இல்லாத இந்தியாவை உருவாக்கும் விதமாக ஓவியப் போட்டி நடைபெற்றதில் பள்ளி மாணவிகள் பங்கேற்று ஓவியங்களை வரைந்து அசத்தினர். புதுக்கோட்டை திருக்கோவர்ணம் அருகே உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் திருச்சியைச் சேர்ந்த ரீகேப் இந்தியா அறக்கட்டளை சார்பில் உங்களில் யார் அடுத்த ரவிவர்மா என்கிற தலைப்பில் ஓவியப் போட்டி உலக சாதனை முயற்சிக்காக பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த ஓவிய போட்டியில் 5 வயது முதல் 17 வயதுடைய பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் 17 வயதுக்கு மேல் உடையவர்களும் ஓவிய போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த ஓவிய போட்டியில் நெகிழிப்பை இல்லாத இந்தியா என்ற தலைப்பில் ஓவியங்கள் வரையப்பட வேண்டும் என்றும் 45 நிமிடங்களுக்கு மேல் நேரமும் நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகளானது நடைபெற்றது. இதில் 5 வயது, 7 வயது, 8 வயது, 10 வயது, 11 வயது, 13 வயது என பள்ளி மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு விதமான ஓவியங்களை வரைந்து அசத்தினர். இதில் நெகிழிப்பை பயன்படுத்துவதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது, நெகிழிப்பையால் விவசாயம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, நெகிழிப்பை மண்ணில் புதைவதால் காற்று மற்றும் நீர் எவ்வாறு பாதிப்படைகிறது என்பதை விளக்கும் விதத்தில் தத்துரூபமாக மாணவிகள் ஓவியங்களை வரைந்து அசத்தினர். மேலும் 5 வயது உள்ள சிறு குழந்தைகள் பலர் தங்களுக்கு வழங்கிய தலைப்பை உள்வாங்கிக் கொண்டு தத்துரூபமாக நெகிழிப்பை பயன்படுத்தக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டும் விதத்தில் ஓவியங்களை வரைந்து அசத்தியது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் உலக சாதனை முயற்சிக்காக உங்களில் யார் அடுத்த ரவிவர்மா என்ற ஓவியப் போட்டியில் சிறந்த ஓவியம் வரையப்பட்டவர்களுக்கு ரவிவர்மா பட்டங்களும் சான்றிதழ்கள் மற்றும் மெடல்களும் வழங்கப்பட்டு பாராட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி ரீகேப் இந்தியா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.